வந்து இப்ப என்ன மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் உங்களுக்கு விண்ணப்பிக்கிறது ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சமூக பாதுகாப்பு துறையிலிருந்து வந்து பாத்தீங்களா, இப்ப வந்து புதுசா 2022 நியூ ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்களா மாவட்டம் வரையும் அறிவிச்சிட்டு வராங்க. இப்ப என்ன மாவட்டத்துக்கு வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா, கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய வேகன்சி எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் முறையில் நோட்டிஃபிகேஷனில் அனுப்பி வைக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. சமூக பாதுகாப்பு துறையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஜாப், இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேலுமே இதை தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர், இரவு காவலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காவலர் இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மொத்தம் 4 விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. உதவியாளர், இரவு காவலர், காவலர் இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அவைலபிளாக இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இது விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்க சொல்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்கள்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா ஜெராக்ஸும் பின்னாடி தேவையான என்னென்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு டாக்குமெண்ட்டு, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்தவங்க ஃபோட்டோக்கு மேலே உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். ஜெராக்ஸ் நீங்கள் என்னென்ன இணைக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏ4 ஷீட் போஸ்ட்காரை வாங்கிக்கோங்க. ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு அவங்க கொடுத்துருக்க ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இந்த அட்ரஸ்க்கும் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாம்ப் கொடுப்பாங்க. அந்த ஸ்டாம்ப் வாங்கி நீங்கள் ஒட்டி போஸ்ட்டில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஏ முடிச்சிங்க, யார் வேணாலும் அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸிங் பார்த்தீங்களா இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி சூப்பரான சேலரி கொடுத்துருக்காங்க, 19,200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஆல் கண்டிடேட்டுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக தெளிவாக இங்கே சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மே டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்குன்னு லிங்க் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து தாராளமாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விண்ணப்பிக்கிறது ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22/4/2022 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்களா நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே விண்ணப்பிக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் அட்வான்ஸான அப்டேட் நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ்நாடு அரசு அறிவிக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருக்க டவுன்லோட் பண்ணி ஒன் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து இப்போ என்ன மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க, நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான நியூஸ் பேப்பரும் அப்டேட் பண்ணிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்துக்கு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் அப்டேட் நம்ம சேனலில் கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாவட்டம் வந்த உடனே உடனுக்குடனே தெரிவிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.